பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குரியவர்களே, ஏசாயா 58 அதிகாரம் முதல் வசனத்தின் வழியாக தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு முழு உலகத்திற்கு, மனித குலத்திற்கு, ஒவ்வொரு இனத்தானுக்கும், ஒவ்வொரு கடவுள் பக்தி உள்ள மனிதனுக்கும், அவனுடைய அந்தரங்க வாழ்வில் அவனை அடிமைப்படுத்தியிருக்கிற பாவத்தை கண்டித்து உணர்த்தி போதிக்கும்படியாகவே அவர் சொல்லுகிறார். ஏசாயா 58 அதிகாரம் முதல் வசனம், சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் என்று பார்த்தீர்களா? ஆமை நண்பாடவர்களே, இன்றைக்கு எதற்கெல்லாமோ ஜனங்கள் சத்தமிடுகிறார்கள், எதற்கெல்லாமோ ஆர்ப்பாட்டம் பண்ணி சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். பக்தி என்ற பெயரில் இரவெல்லாம் காலையெல்லாம் பல சத்தங்களை இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நம்மையெல்லாம் உண்டாக்கிய தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக அதிக சத்தத்தில் சொல்ல வேண்டுமாம், அதிக சத்தமாக ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டுமாம். அது என்ன? அவர்கள் மீறுதல்கள், அவர்கள் அக்கிரமங்கள், அவருடைய பாவங்கள். எத்தனை ஒரு பயங்கரமான ஒரு சத்தியம் என்று இது கவனித்து பார்த்தீர்களா? சத்தமிட்டு பேசு, ஜனங்களுடைய பாவத்தை சத்தமிட்டு கண்டிக்க வேண்டும், ஜனங்களுடைய அக்கிரமங்களை சத்தமிட்டு கண்டிக்க வேண்டும், அவருடைய மீறுதல்களை சத்தமிட்டு கண்டிக்க வேண்டும், அவர்கள் பாவங்களை சத்தமிட்டு எடுத்து போதிக்க வேண்டும், அவர்களை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி பாவத்தை கண்டித்து போதிப்பதில் தான் ஒவ்வொரு போதகர்களும் பிரசங்கிமார்களும் அதிகம் சத்தமாய் போதிக்க வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். காரணமே இல்லாமல் சத்தம் போட்டு கொண்டிருப்பது உங்களுக்கு பல குழப்பங்களை உண்டாக்கிவிடும். ஆனால் சத்திய வசனத்தை சத்தமாக போதிக்கும் பொழுது எங்குமே மனம் திரும்புதல் உண்டாகும். ஒவ்வொரு பாவிகளுடைய இதயமும் குத்தப்படும், ஒவ்வொரு துன்மார்க்கருடைய இதயமும் குத்தப்படும், ஒவ்வொரு அக்கிரமக்காரர்களுடைய இதயமும் குத்தப்படும். ஏன்? சத்தமிட்டு பாவத்தை நாம் கண்டித்து போதிக்கும்போது இதோ தற்கொலை செய்து சாகிறேன் என்று ஓடுகிறவர்கள் காதுகளிலே அந்த சத்தம் விழுந்து அவர்கள் மனம் திரும்பி கிறிஸ்து இயேசு அன்பை வந்து சேரும்படி தேவன் செய்வார். இன்றைக்கு முழு உலகில் எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறதோ அதை விட ரெண்டத்தனையாக பாவம் வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு பாவத்தை பற்றி யாருக்குமே உணர்வில்லாத அளவுக்கு இன்றைக்கு பாவம் பெருகியிருக்கிறது. பாவமே சிந்தை, பாவமே பேச்சு, பாவமே வாழ்க்கை, பாவமே இன்றைக்கு அவருடைய நினைவுகள், பாவமே அவர்களுடைய சினிமா, பாவமே அவர்களுடைய சீரியல், பாவமே அவர்களுடைய ஜீவியம், பாவமே அவருடைய திட்டங்கள், எல்லாவற்றிலுமே பாவம்தான் முதலிடத்தில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவு இன்றைக்கு மனிதகுலமே அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தை அழிப்பேன் என்று சொல்லி உலக தலைவர்களாக எண்ணக்கூடிய அநேக பாவிகள் எழும்பி உலகத்தை அழிப்பேன் என்று கங்கணம் கட்டுகிறார்களே, அது எதனுடைய விளைவு? பாவத்தினுடைய விளைவு தான். என் அன்பான தேவஜனங்களே, இதோ பாவத்தை கண்டித்து உணர்த்தும்படி நல்ல தேவன் போதிக்கிறார். காரணம், பாவம் மனித வாழ்வை அழித்து விடுகிறது, பாவம் குடும்பங்களை உடைத்து விடுகிறது, பாவம் உங்கள் அபிஷேகத்தை கெடுத்து விடுகிறது, பாவம் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் காணாதபடி செய்து விடுகிறது, பாவம் சாவில கொண்டு போய் ஒவ்வொருவரையும் விட்டுவிடுகிறது. ஆகவேதான் ஒருவரும் கெட்டு அழியாதபடிக்கு அவர்கள் பாவங்களை அவர்களுக்கு உணர்த்து, அவர்கள் மீறி போனதை உணர்த்து, அவர்கள் கெட்டு போனதை உணர்த்து என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் இன்றைக்கும் உலகத்தை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே, லெந்து நாட்களிலே, இந்த தவ நாட்களிலே எதை சாப்பிடுவதை விட்டுவிடலாம் என்று முடிவு பண்ணாதீங்க. உங்களுக்கு பல நோய் வந்தாலே எவ்வளோ பொருளை நீங்கள் விட்டு விடுவீர்கள், இன்னும் விடத்தான் போகின்றீர்கள். பாவத்தை விட்டு விடுவதிலே முழு கவனம் செலுத்துங்கள். என்றால் பாவிகளின் மீட்புக்காகத்தான் கிறிஸ்து இயேசு சிலுவையில் தன் உயிரை அவர் கொடுத்தார். பாவிகளை மீட்கத்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். என்றால் ஒரு பாவியும் பாவத்தின் நிமித்தம் தன்னைத்தானே அழித்து கொள்ளாதபடி அவர்கள் மனம் திரும்பி வாழ்வடையும்படியே தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் பாவத்தை பாவம் என்று கண்டிக்கிற போதனைகள் இன்றைக்கு சபைகளிலே வர வேண்டும். அபிஷேகம், ஆசீர்வாதம், வல்லமை, இந்த மூன்று வார்த்தை தான் இன்றைக்கு சபைகளிலே ஏராளமாக போதிக்கப்படுகிறது.
ஆனால் வேதம் பாவத்தை கண்டித்து போதி என்று சொல்கிறது. மீறுதலை கண்டித்து போதி என்று சொல்கிறது. அவர்கள் அக்கிரமங்களை கண்டித்து போதியுங்கள் என்று நம்முடைய தேவனாகிய கடவுள் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே அன்பான தேவஜனங்களே, இந்த பாவத்தை கண்டித்து போதித்து நாம் உண்மையான மனம் திரும்புதல் அடைய தன் அண்டையை வந்து சேரும்படியாக செய்ய தேவன் மனதுருக்கத்தோடு காத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் பாதத்தில் நாம் மனம் திரும்பியவர்களாய் வந்து சேர்வோமா? ஒப்பு கொடுப்போம். அன்புள்ள பிதாவே, எங்கள் மேல் இரக்கமுள்ள கர்த்தாவே, உமது குமாரன் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி பாவத்தினாலே மனித குலம் அழிந்து விடாத படிக்கு அந்த பாவத்தை இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மனம் திரும்பும் பாவிகளை மீட்கும்படி தேவனே, இதோ இயேசுவை சிலுவையிலே கையளித்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். பாவத்தை கண்டித்து உணர்த்தவே பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. மீறுதல்களை கண்டித்து உணர்த்தவே ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அதற்காக உமக்கு கோடி நன்றி. இன்றைய சபைகளிலே பாவத்தை கண்டித்து போதிக்கும் அபிஷேகம் வர வேண்டும். உலகம் பாவத்தை கண்டித்து போதிக்கிற சத்தியத்தை உலக ஜனங்கள் கேட்கிற ஊழியர்கள் எழும்ப வேண்டும். அப்படியா எங்களை எழுப்போம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.